அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்தியன் ரயில்வேயில் உள்ள எண்கள் எதனை குறிக்கிறது என்பதை பற்றி காணொலியில் காண்போம். இந்தியன் ரயில்வேயில் இயங்கும் ரயில்களுக்கு பெயர்கள் உள்ளவாறு அதேபோல் அதற்கென தனித்துவமான எண்களும் இருக்கும். அந்த எண்கள் எதனை குறிக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஒரு ரயிலின் எண் பூஜ்ஜியத்தில் தொடங்கினால் அந்த ரயிலானது தற்காலிகமாக இயக்கப்படும் ரயில் என்பதையும், அது சிறப்பு ரயில் என்பதையும், அது பயணிகளின் நெரிசலை குறைக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட ரயில் என்பதையும் குறிக்கிறது. அதுவே ஒரு ரயில் எண் 1 அல்லது 2 தொடங்கினால் அந்த ரயிலானது மிக நீண்ட தூரம் செல்லும் ரயில் என்பதையும், அது ராஜ்தானி சதாப்தி எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில் என்பதையும் குறிக்கிறது. அதுவே ஒரு ரயிலின் எண் 3 தொடங்கியது என்றால் அது கொல்கத்தாவில் உள்ள புறநகர் ரயில் என்பது ஆகும். அதுவே 4 தொடங்கினால் அந்த ரயிலானது சென்னை, டெல்லி, ஹைதராபாத் போன்ற முக்கிய நகரங்களில் இயங்கும் புறநகர் ரயில் என்பதை குறிக்கும். அதுவே ஒரு ரயிலின் எண் 5 தொடங்கியது என்றால் அந்த ரயிலானது கன்வென்ஷியல் பெட்டிகளை கொண்டு இயங்கும் பயணிகள் ரயில் என்பதை குறிக்கும். அதுவே ஒரு ரயிலின் எண் 6 தொடங்கியது என்றால் அந்த ரயில் மெமு ரயில் என்பதையும், அதுவே 7 தொடங்கியது என்றால் டெமு ரயில் என்பதையும் குறிக்கிறது. 8 தொடங்கினால் அந்த ரயிலானது சுவிதா அதிவிரைவு ரயில் என்பது ஆகும். அதுவே ஒரு ரயிலின் எண் 9 தொடங்கினால் அந்த ரயிலானது மும்பையில் இயங்கக்கூடிய புறநகர் ரயில் என்பதை குறிக்கிறது. ஒரு ரயிலின் 2 எண் எதனை குறிக்கிறது என்றால் அந்த ரயில் எந்த மண்டலத்தில் பராமரிக்கப்படுகிறது என்பதை குறிக்கிறது. 0 என்றால் கொன்கன் ரயில்வே, 1 என்றால் சென்ட்ரல் ரயில்வே, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே, 3 என்றால் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே, 4 என்றால் நார்தன் ரயில்வே, நார்த் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, 5 என்றால் நார்த் ஃபோன்டி ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, 6 என்றால் சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, 7 என்றால் சவுத் சென்ட்ரல் ரயில்வே, சில சவுத் வெஸ்டர்ன் ரயில்களும் கூட, 8 என்றால் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, 9 என்றால் வெஸ்டர்ன் ரயில்வே, சில வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேயும் கூட. அடுத்து 3 எண் எதனை குறிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு ரயிலின் 3 எண்ணானது அந்த ரயிலின் பெட்டிகளானது எந்த மண்டலத்தில் பராமரிக்கப்படுகிறது என்பதை பற்றி குறிக்கிறது. ஒரு ரயிலின் 3 எழுத்துக்களானது அந்த ரயிலின் அம்சங்களை பற்றியும் தகவல்கள் பற்றியும் தெரிவிக்கும். கடைசியில் இருக்கும் 2 எண்களானது தனித்துவமானது. அடுத்து லோகோக்களில் குறிக்கப்பட்டிருக்கும் எண்களை பற்றி பார்ப்போம். முதலில் இருக்கும் 2 எண்களானது அந்த லோகோவின் வகையை குறிக்கும். அதன் பின் உள்ள 3 எழுத்துக்களானது அந்த வகையில் அந்த லோகோவின் வரிசையை குறிக்கும். அடுத்து பெட்டிகள் மீது குறிக்கப்பட்டிருக்கும் எண்களை பற்றி பார்ப்போம். பெட்டிகள் மீது 5 அல்லது 6 எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அது எதனை குறிக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் உள்ள 2 எண்களானது அந்த பெட்டி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது என்பதை குறிக்கும். அடுத்து இருக்கும் எண்களானது அந்த ஆண்டில் அந்த பெட்டியின் வரிசையை குறிக்கும். மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். இதுபோல ரயில் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.